ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பெயின்ஷ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக 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 முக்கியமான ஒரு அற்புதமான ஆன்மீக பரிகாரத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்று நவம்பர் மாதம் 16ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 8வது தமிழ் மாதத்துடைய முதல் நாள். ஆமாங்க, தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதம் முடிந்து இப்போ 8வது தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்துடைய பிறப்பு தாங்க இன்று. இன்று கார்த்திகை மாதம் பிறந்திருக்கக்கூடிய நாள் சனிக்கிழமை. கார்த்திகையுடைய முதல் நாளான இன்று ரொம்ப சிறப்பான விசேஷங்கள் வந்து இருக்குது. மேலும் இந்த விசேஷமான நாளில் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்தீங்கன்னா பூரண பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணும், அது என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்ற தமிழ் மாதங்களை காட்டிலும் இந்த 8வதாக வரக்கூடிய கார்த்திகை மாதத்துடைய சிறப்பு என்னன்னா, திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய மகாதீபம். திருவண்ணாமலையில் மட்டும் கிடையாது, தமிழர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே இந்த கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு தீபமானது வீட்டு வாசலில் ஏற்றப்படும். இந்த தீபம் ஏற்றுறது தான் கார்த்திகை மாதத்துடைய சிறப்பு. கார்த்திகை மாதம் திருமண மாதம் என்று கூட சொல்லலாம். கார்த்திகை மாதத்தில் இன்னும் நிறைய விசேஷமான நாட்களும் முக்கியமான ஒரு வழிபாடுகளும் வந்து செய்யப்படும். அதனால் இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற தமிழ் மாதங்களை காட்டிலும் எக்ஸ்ட்ரா ஒரு படி சிறப்பு இருக்குது என்று சொல்லலாம். அதில் கார்த்திகையுடைய முதல் நாள் அன்னைக்கே சில விஷயங்கள் செய்யணும் என்று குறிப்பிடப்படுது. அதுவும் பர்டிகுலராக இந்த ராசிக்காரங்க செய்யணும் என்று சொல்லப்படுது. அதெல்லாம் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு செய்யணுமா வேணாமாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். இன்று கார்த்திகை மாதத்துடைய முதல் நாள். முதல் நாள் தொடங்கக்கூடிய நிலையில் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க இன்று இரவுக்குள்ளே நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்து கொள்வது உங்களுக்கு பூரண பலனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தரும். அதாவது பரிபூரண பலனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தரும். ஸோ அதை தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஐப்பசி மாதம் முடிந்து முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதம் இன்று தொடங்குகிறது. இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சபரிமலை வாசன் சுவாமி ஐயப்பனுக்கு உகந்த மாதம் என்று சொல்லலாம். பஞ்சாங்கப்படி இந்த கார்த்திகை மாத தொடக்கத்தில் குறிப்பிட்ட சில நட்சத்திரங்கள் கீழ் வரக்கூடிய ராசிக்காரங்க நீங்கள் பரிகாரம் செய்து கொள்வது உங்களுக்கு பூரண நலனை தரும் என்று சொல்லப்படுது. மேலும் திருக்கணித பஞ்சாங்கப்படி யார் யாரெல்லாம் வந்து பரிகாரம் செய்யணுன்னா, அஸ்வினி மோகம் மூல நட்சத்திரங்களில் பிறந்த அத்தனை காரர்களுமே வந்து பரிகாரம் செய்யணும். அதாவது இன்று நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை எந்த நட்சத்திரக்காரங்க செய்யணுன்னா, அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்க அத்தனை பேருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ளே செய்யணும். இது திருக்கணித பஞ்சாங்கப்படி. பாக்கிய பஞ்சாங்கப்படி எந்த நட்சத்திரக்காரங்க செய்யணுன்னா, பரணி பூரம் பூரடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்று பரிகாரம் வந்து செய்யணும். அப்போ மொத்தம் 6 ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணும். அதாவது 6 நட்சத்திரத்தில் பிறந்த 6 ராசிக்காரங்க நீங்கள் பரிகாரம் செய்யணும். திருக்கணிதக பஞ்சாங்கப்படி அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, வாக்கிய பஞ்சாங்கப்படி பரணி பூரம் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட ராசி எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த நட்சத்திரம் நீங்கள் கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா இன்று இரவு இந்த பரிகாரத்தை செய்யணும். சரி வாங்க, இப்போ பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்று கார்த்திகை முதல் நாளில் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி நீராடுங்க. நீராடினதுக்கு பின்னாடி அருகில் இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு வந்து செல்லுங்க. அருகில் எந்த ஸ்தலம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அங்கே போங்க. அது சிவன் கோவில், அம்மன் கோவில், பெருமாள் கோவில், விஷ்ணு கோவில், விநாயகர் கோவில், முருகன் கோவில், இந்த மாதிரி எந்த கோவிலாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போய் அங்கு முதல் வேலையாக விளக்க ஒன்றை ஏற்றிடுங்க. விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வாழ்வில் துன்பங்கள் நீங்கி சௌபாக்கியங்களை இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. அந்த கோவிலில் கண்டிப்பாக நவக்கிரகம் மட்டும் இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
நவக்கிரக ஸ்தலமாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. நவக்கிரக ஸ்தலமாக இருந்ததுன்னா அங்குதான் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து செய்யணும். அதனால தான் நவக்கிரக ஸ்தலமாக இருக்கிற மாதிரி கோவிலாக பார்த்து போங்கன்னு சொல்கிறேன். நவக்கிரக ஸ்தலங்கள் இருந்ததுன்னா அங்கே போய் அங்கே நெய் விளக்கு ஒன்று ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நவக்கிரகங்களுடைய அருளை உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிக் கொள்ளுங்க. மேலும் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கார்த்திகை மாதம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கோ இந்த கார்த்திகை மாதத்துக்கோ ஒரு சில தொடர்புகள் வந்து இருக்குது, அதுலேயும் பாதிப்பு கொஞ்சம் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விளக்கேற்றி சன்னதியில் வழிபாடு செய்து நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு நெய் விளக்கு போட சொன்னேன். நீங்கள் இதை பண்ணிங்கன்னா நெய் உருக உருக உங்களுடைய பிரச்சனையும் உருகும். அதனால் கண்டிப்பாக வந்து இதை பண்ணிடுங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிஸ் பண்ணாமல் இதை பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் இன்றைய என்ன பரிகாரம் வந்து அந்த நட்சத்திரக்காரங்க பண்ணுங்கிறத பார்த்தோம், அது எந்த நட்சத்திரக்காரங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததான் இந்த கார்த்திகை மாதத்தில் இன்னும் சில சிறப்புகள் வந்து இருக்குது. கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகளும் முக்கிய விரத நாட்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். அதையும் வந்து வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. கார்த்திகை மாதத்தில் மெயின் பண்டிகை வந்து கார்த்திகை தீபம், அப்புறம் சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், விநாயகர் சஷ்டி விரதம், முடவேன் முழுக்கு விரதம், கார்த்திகை மாத வளர்பறை துவாததசி விரதம், துளசி கல்யாணம், பிரம்மமுதனி ஏகாதசி, ரமா ஏகாதசி, இந்த மாதிரி சிறப்பு வழிபாடுகள் இந்த கார்த்திகை மாதத்தில் செய்யப்படும். நீங்கள் கார்த்திகை மாதத்தில் நாள்தோறுமே சூரிய உதயத்தின் போது நீராடினீங்கன்னா சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய புண்ணிய பலனை அடைய முடியும். விஷ்ணு பகவானை இந்த கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்தீங்கன்னா தேவர்கள் அடைய அரிதான மோட்ச நிலையை உங்களால் அடைய முடியும். இப்படி கார்த்திகை மாதத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. மற்ற எந்த மாதத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கும் உண்டு. பொதுவாக கார்த்திகை மாதம் என்றாலே மழைக்காலம் என்று சொல்வாங்க, ஆனால் அப்படி இருக்காது. இந்த கார்த்திகை மாதத்தெல்லாம் மழை, வெயில், பனி ஆகிய அனைத்தும் கலந்த காலநிலை நிலவும். இது சீதன ரீதியாக மட்டும் இல்லாமல் இதனால் ஆன்மீக ரீதியாகவும் அனைத்து தெய்வங்களுடைய வழிபாட்டுக்குரிய மாதமாக கார்த்திகை மாதம் திகழ்கிறது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் என்பது ரொம்ப விசேஷம். இதில் விரதம் இருந்து சிவபெருமானுடைய அருளை முழுவதுமாக பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம். கார்த்திகை மாதத்தில் தான் சிவனுக்கு சங்க அபிஷேகம் நடத்தப்படும். இந்த சங்க அபிஷேகத்திற்கும் மற்ற அபிஷேகங்களுக்கும் உரிய பொருட்களை யார் வாங்கி கொடுத்தாலும் அஸ்வமேத யோகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் அபிஷேகங்களுக்கு சிவபெருமானுக்கு நம்ம பொருட்களை வாங்கி கொடுக்கணும். அப்புறம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகேயனான முருகப்பெருமானையும் ஹரிஹர சுதனான ஐயப்பனையும் இந்த மாதம் மாலை அணிந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். கார்த்திகை ஒன்று ஆரம்பித்த இன்றைய நாளே நீங்கள் பண்ணாலும் சரி, இல்லை கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் பார்த்து நீங்கள் மாலை அணிந்து வழிபாடு செய்தாலும் சரி, சிறப்பு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏற்படும். கார்த்திகை மாதத்தில் ரொம்ப ஹைலைட்டான பண்டிகை திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் தான். இந்த திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் வந்து பரணி தீபம் ஏற்றணும். அந்த பரணி தீபங்கிறது மிகப்பெரிய ஒரு தீபம். கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய தீபம் பரணி தீபம். இது யம தீபம் என்று சொல்லப்படும். வாழ்க்கை மட்டும் அல்ல, சுகமான மரணம் ஏற்பட்டு யமயோக துன்பமின்றி இறைவனுடைய திருவடைகளை அடைவதற்காகவும் நமது முன்னோர்கள் யம துன்பங்களிலிருந்து விடுபட்டு இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்பதற்காகவும் ஏற்றப்படுவது இந்த பரணி தீபம். இந்த பரணி தீபம் ஒவ்வொருவரும் ஏற்றணும். ஸோ இந்த கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் இவ்வளவு இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. கார்த்திகை மாதம் ஒவ்வொரு சிறப்பையும் உங்களுக்கு முன்கூட்டியே ஷேர் பண்ணுறேன். என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இன்றைய இந்த விளக்கு பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை பண்ணட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்துடைய ஸ்பெஷல் நான் போடுற எல்லா வீடியோக்களுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.